பிக் பாஸ் சீசன் 2 தமிழ் இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பிக் பாஸோட ஃபினாலே ரவுண்ட். அண்ட் லாஸ்ட் வீக் கமல் சார் சொன்ன மாதிரி இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக ரெண்டு எலிமினேஷனுக்கான டைம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஜனனி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ் ஜெயிச்சு அவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபினாலிஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு பேர் யாருன்னா பாலாஜி, ரித்விகா, விஜயலட்சுமி, அப்புறம் வந்து யாஷிகா அண்ட் ஐஸ்வர்யா. இவங்க அஞ்சு பேர்லேருந்து யார் எலிமினேட் ஆகிட்டு வெளியே போவா அப்படின்றதான் பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. ரித்விகாவுக்கு நல்ல மக்கள் ஆதரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரித்விகா நல்லாவே டாஸ்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் பேசிட்டு வந்துட்ருக்காங்க. அண்ட் பிக் பாஸ்க்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கண்டிப்பாக ஐஸ்வர்யாவை எலிமினேட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு மக்களும் பேசிட்டு வராங்க. இப்போது புதுசாக கிளம்பியிருக்கிற ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ இது நிஜமாக பொய்யா அப்படின்றத தெரியல, ஆனால் இன்னைக்கு எலிமினேஷன் நடந்துருச்சு. இன்னைக்கு யார் யார் எலிமினேட் ஆகிட்டா அப்படின்னு பார்த்தா பாலாஜி யாஷிகா தான் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஷாக்கிங் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. பாலாஜி எலிமினேட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் யாஷிகா எப்படி எலிமினேட் ஆனாங்க, இது வரைக்கும் வந்து டாஸ்கில் பெஸ்ட்டாக பண்ணது யாஷிகா தான். ஸோ யாஷிகா வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிசர்விங் பர்சன், அவங்க எப்படி எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கே இருக்குது. நீங்கள் நேற்றுக்கு எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இந்த வாரம் பிக் பாஸ் வச்ச கடுமையான டாஸ்கில் யாஷிகா தான் எல்லா டாஸ்க்குமே சூப்பர்பாக பண்ணி ஹை பாயிண்ட்ஸில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கிடச்சிது. அது என்னென்னா யாஷிகா 5 lakhs வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே பரவலாக மக்கள் பேசினது என்னன்னா யாஷிகாவுக்கு 5 lakhs கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக யாஷிகா ஃபைனலிஸ்டாக வரமாட்டாங்க, ஸோ கண்டிப்பாக யாஷிகா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது என்னன்னா மக்கள் லோட் கம்மியாக இருக்கு, அதனால தான் வந்து பாலாஜி யாஷிகா ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் நிஜமாவே லோ ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைய ஆர்மியோட வேலையாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ ஐஸ்வர்யா ஆர்மி தனியாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் விஜய் ஆர்மி இப்போ வந்திருக்கு, ரித்விகா ஆர்மி, இவங்க மூணு பேர் ஆர்மி ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டுருக்கு. யாஷிகா ஆர்மி இப்போ தான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி வந்திருக்காங்க. பட் யாஷிகா ஆர்மி நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட தான் செய்யணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யாஷிகாவுக்கு லோ ஓட்ஸ் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் இவங்க ரெண்டு பேர் தான் எலிமினேஷன் ஆயிருக்காங்களா இல்லை வேறு யாராவது எலிமினேட்டா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். மேலும் பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்க மெட்ரோபீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.